रामानुजदयापात्रं जानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशीयं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुन मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ता वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयान आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीवलं प्रणमामि मूर्ध्ना भूतं हरश्च महदाह्वयभट्टनाथश्रीभक्तितारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्परांकुसुमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषटकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवडिदिनाडेन्ड्रुं तेन्कुरुहूरेन्ड्रुं मर्विणिय वन्पुरुणलेन्ड्रुं அருமறைகள் அந்தாதிசைதான் அடியே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே துளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணுமினத்தாரை அல்லாதிரைஞ்சேன் தனத்தாலுமேதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாம் உடையபற்று ஏன் வெறும் கீர்த்தி ராமானுகமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாண்டிகளும் சோலை மதிலரங்கர் வன்புகள் மேலாண்ட தமிழ் மறைகளாயிரமும் இந்த முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையரு கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னா தமுனீந்திர வம்சயத்தினாடத்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச क्लिप्तशटजिद्वेदान्तभाष्यं शुभम् श्रीरङ्गेशकृताज्ञया श्रुतिशिरःसूर्युक्तधारक्रमात् व्याकुर्वन् निगमान्तलक्ष्मणमुनिर्दत्तां मतिं निर्मलां श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पितामहस्यापि पितामहस्य सुतं वरेण्यं शटकोपसूक्तेः सहस्रशतसंख्यकभाषठारिनामानमहं प्रपद्ये उरुगुमाल् नञ्जम् उयिरिन् परमन्रि पेरुगुमाल् वेट्कयुम् திருக்காட்கரை மற்றது விதேசங்களுக்கும் திருக்காட்கரையில இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கான். எல்லா திவ்ய தேசத்திலே அந்த எம்பெருமானை சேவிப்பவர்கள், அந்த எம்பெருமானோட பழகுபவர்கள், அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுபவர்கள், அவர்களுக்கு பெருமாள் கிட்ட ஆசை ரொம்ப நிறைய இருக்கும். எந்த ரொம்ப பெரிய பெருகுமாள் வேட்கையும் அப்படிங்கிற மாதிரி வேட்கை பெருகி கொண்டே இருக்கும். இன்னும் இன்னும் நன்னா கைங்கரியம் செய்யணும், இன்னும் இன்னும் நன்றாக பெருமாளை அனுபவிக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். தென்திருக்காட்கரை எம்பெருமானுக்கு என்ன விசேஷம் கேட்டால், அவனுக்கு பக்தர்களிடம் மிகவும் ஆசை அதிகமா இருக்கு. பக்தர்களுக்கு அவனிடம் இருக்கும் ஆசையை விட அவனுக்கு பக்தர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு ஆசை, அபினிவேசம் அப்படின்னு சொல்றார் இங்க. அந்த அபினிவேசம், அந்த ஒரு ஊற்றம் பக்தர்களிடம், அது ரொம்பவே அதிகமா இருக்கான். அதை நினைத்துதான் ஊருகுமாள்ங்கிறார். உருகுமாள் நெஞ்சம் உயிரின் பரமின்றி பெருகுமாள் வேட்கையும். உருகுகிறார்னா பெருமாளை நினைத்து உருகுவார்கள், அது பல இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். உருகி போவார்கள் அந்தந்த திவ்ய தேசத்தில் இருக்கிறவர்கள்லாம். ஆனா இங்க நீர் எதை நினைத்து உருகிறீர்னா, திருவெல்லாம் காவி கமழ் திருக்காட்கரை மருவிய மாயன் தன் மாயம் நினைதொரே. அந்த திருக்காட்கரை மருவிய மாயன் இருக்கானே, அவனுடைய மாயங்களை நினைத்து உருகுமாள் நெஞ்சம். அப்படி என்ன மாயம், அவன் என்ன மாயம் பண்ணான் அப்படின்னா, அதைதான் சொல்லிக்கொண்டே அடுத்தடுத்த பாசுரங்கள்ல ஆழ்வார் அழகாக சொல்லிக்கொண்டே வருகிறார். எல்லாம் கேட்டா கடைசியில நாலாவது பாசுரம் பார்த்தோம், அதுல வெறிகமிழ் சோலை தென்காட்கரை என்னப்பன் சிறிய என் ஆறு இருண்ட திருவருளே அப்படின்னு. அந்த நான் சிறிய என், நான் ரொம்ப சின்னவன், நான் நீச்சமானவன், நான் அல்பமானவன், என்னுடைய உயிரை அவன் உண்ட திருவருளே அவன் அனுபவித்தான்.
பக்தர்களெல்லாம் பெருமானை அனுபவிப்பது என்பது இருக்க பெருமான் என்னை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அது எப்படி தெரியுதுங்கிட்டா, அவன் என்னிடம் அத்தனை ஆசையோடு இருக்கான், அத்தனை பிரேமத்தோடு இருக்கான் அப்படிங்கிறது நன்னா தெரியுது. அவன் திருமுகத்தை பார்த்தாலே தெரியுது அப்படிங்கிற, அவன் இருக்கிற ஊரை பார்த்தாலே தெரியுதான். எல்லாம் வெறி கமல் சோலை தென்காட்கரை என்னப்பன் அப்படின்னு, வெறி கமல் சோலை அவனுடைய சந்தோஷத்தினாலே அவன் இருக்கிற ஊரெல்லாமே சந்தோஷமா இருக்கு. அச்சேதனங்களுக்கெல்லாம் கூட தெரியுதான். அந்த மாதிரியாக இருக்கக்கூடியவன் சிறிய என் ஆறுயிருண்ட திருவருளே அப்படின்னா, அதாவது தான் என்னை புஜித்தருளி நெருக்கிடும்படி பரிமாறு வேணுமோ, என் அபினிவேசத்துக்கு ஒரு முடிவு காண்கிறேன் அப்படின்னு. மற்ற பேர்கிட்ட அனுபவிக்கிற மாதிரி பெருமாள் என்ன அனுபவிக்கல, அதாவது அபினிவேஷ்டனானால் தான் மற்ற ஆசிரியரோடு நெருகிடாமை கலந்து பரிமாறுமா போலே பரிமாறம் அமையாதோ. எல்லார்கிட்ட எம்பெருமான் வந்து எல்லாருக்கும் தான் அனுகிரகம் பண்றான், எல்லாரும் தான் பெருமானை சேவிக்கிறார்கள். ஆனா அவர்கள்கிட்ட மரியாதை கெடாமல், மரியாதைனா இந்த முறை நெறிமுறைகள், நெறிமுறை என்ன, எம்பெருமான் சேஷி நாவெல்லாம் ஸ்டேஷர்கள், நாம் கைங்கரியம் பண்ண வேணும், அவன் கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ள வேணும், அப்படிதானே. ஆனால் இந்த நெறி கெடாமல் அவர்களிடம் கலந்து பரிமாறுகிறான். ஆனா எங்கிட்ட அப்படி என்ன கேட்டானா, தான் என்னை புதித்தருளி நெறி கெடும்படி பரிமாற வேணுமோ. அவன் எங்கிட்ட நெறி கெடும்படி, மரியாதை மாறி போய்விடுறது. அவன் என்னமோ எனக்கு பவ்யனாக இருக்க மாதிரி இருக்கான், நான் அவனை அனுபவிக்கணும்னு ஆரம்பிச்சா அவன் என்னை அனுபவித்துக் கொண்டு நிற்கிறான். நான் அவன்கிட்ட ஆசை வச்சுருக்கேன்னு நினைச்சா அவன் எனக்கும் மேல ஆசையெல்லாம், எனக்கும் மேல எங்கிட்ட இன்னும் நிறைய ஆசையெல்லாம் வச்சிருக்கான் அப்படின்னு அந்த எம்பெருமானுடைய ஒரு திறத்தை சொல்லி அனுபவிக்கிற. அதுல இப்ப அஞ்சாவது பாசுரம் இப்ப பார்க்கணும். திருவருள் செய்பவன் போல என்னுள் புகுந்து உருவமும் ஆறுயிரும் உடனே உண்டான். திருவளர் சோலை தென்காட்கரை என்னப்பன் கருவளர் மேனி என் கண்ணன் கல்வங்களே. முன்னாடி அதே விஷயம்தான், திருவருள் செய்பவன் போல என்னுள் புகுந்து, எனக்கு ஏதோ பெரிய அனுகிரகம் பண்ண போறவன் போல என்னுள் புகுந்தான். ஏன்னு கேட்டான், நான் ஆசைப்பட்டது என்ன, ஒளிவில் காலமெல்லாம் உடனாய்மண்ணி வடிவிலா அடிவு செய்ய வேண்டும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டேன். என் பெருமானே உன் கூடவே இருக்கணும், உனக்கு நான் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனால் அவன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டா, சரி நீ எனக்கு தாசன், நான் உன்னுடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்தான். ஆனால் வந்த பிறகு அவன் மாறிவிட்டான். உருவம் ஆறு எனும் உடனே உண்டான், கைங்கரியம் பண்ணி நான் அவனை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது மாறாக அவன் என்னை அனுபவித்தான். அப்படியாக திருவளர் சோலை தென்காட்கரை என்னப்பன், அந்த சோலையில எல்லாமே ஆச்சரியமாக வளர்ந்து கொண்டிருக்கிறதாம். திருநா சோபை, அந்த சோபையெல்லாம் வளர்ந்திருக்கக்கூடிய நல்ல அழகு வளர்ந்திருக்கு. அப்படி இருக்கக்கூடிய தென்காட்கரை என்னப்பன் கருவளர் மேனி, கருமை வளரக்கூடிய மேனி உடையவன். கருமைனா பிரகாசம்னு அர்த்தம், வெறும் கருப்பு மாத்திரம் இல்லை, நல்ல பிரகாசமான கருப்பு. அந்த கழுவளன் மேனி என் கண்ணன் கல்வங்களே அப்படின்னு, என் கண்ணனுடைய கல்வங்கள் என்ன, எப்படிப்பட்ட கல்வங்கள் அப்படின்னு ஒரு ஆச்சரியத்துல சொல்ற. என் கண்ணன் கல்வங்களே, என் கண்ணன் எனக்கு பவ்யனான கிருஷ்ணங்களுடைய கிருத்திரிமங்கள், என்ன ஆச்சரியங்கள் அப்படின்னு சாட்சாசமா அர்த்தம் சாதிக்கிறார். என் கண்ணன் கல்வங்களே அப்படின்னு, ஏன்னா என்ன கல்வம்னா முதலே பார்த்தோம், நம்ம வரும்போது சேஷியாக வந்துட்டு கடைசியில பவ்யனாக இருக்கா. நீ எதை சொன்னாலும் செய்கிறேன், உனக்கு எது வேணாலும் செய்து கொடுக்குறேன், உனக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போறேன் அப்படின்னு ஏதோ நமக்கே பெருமாள் இருக்க மாதிரி நாம நினைக்கும் முடியாக பண்ணி விடுகிறார். வரும்போது நாம் அனுபவிக்க தன்னை கொடுக்க வேணும், நாம் அனுபவிக்க வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கடைசியில அவன் என்னை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். இந்த மாதிரி அவன் செய்யக்கூடிய கல்வங்கள் எல்லாம் என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொல்றார். தான் திருவருள் செய்பவன் போல என்னுள்ளே புகுந்து, இந்த பாட்டுக்கு முன்னாடி சொன்னதுக்கு என்ன கேட்டா, இங்க ஒருபடி மேல இருக்கார் இந்த பாட்டுல. திருவருள் செய்பவன் போல என்னுள் புகுந்துங்கிறத முன்னாடியே சொல்லியாச்சு. உருவமும் ஆறுயிரும் உடனே உண்டான், என்னுடைய ஆறுயிரை உண்டான்னு போன பாட்டுல சொன்னார். சிறிய என் ஆறுயிருண்ட திருவருளே, இந்த பாட்டுல உருவமும் என்னுடைய சரீரத்தையும் அவன் அனுபவித்தான் அப்படின்னு அர்த்தம். என்னுடைய ஆறுயிரை அனுபவித்தான் மட்டுமல்ல, என்னுடைய சரீரத்தையும் அனுபவித்தான். இந்த சரீரத்தை தானே உடனும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்,
இந்த சரீரத்தை விட்டுவிட்டு எம்பெருமானை அனுபவிக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கும்போது எம்பெருமான் என்னுடைய சரீரத்தையும் அனுபவிக்கிறான். ஏன்னா இந்த சரீரத்தை வச்சு நான் கைங்கரியம் பண்றேன் அப்படிங்கிறபடினால அவனுக்கு இது பரமபோக்கியமாக இருக்கு. ஆறுயிர் அப்படின்னு சொல்லிச்ச பார்த்தோமோ இல்லையா அன்னைக்கு, ஆறுயிர்னா எம்பெருமானுக்கு பிடித்ததான உயிர் அப்படின்னு. அந்த மாதிரி என்னுடைய உயிர் அவனுக்கு பிடித்திருக்க மாதிரியாக என்னுடைய உடலும் அவனுக்கு பிடித்திருக்கிறது போல இருக்கு. அதனால பிள்ளான் சாதிக்கிறார், திருவருள் செய்பவன் போலே என்னுள்ளே புகுந்து என்னை புஜித்தருளுகை அன்றியே, என் உருவமும் கூட புஜித்தருளினான் ஒருவன் அபினிவேசம் இருக்கும்படியே இது, ஒருவன் அபினிவேசம் இருக்கும்படியே அப்படிங்கிற. என்ன ஒரு ஆசை இருந்தா இந்த சரீரத்தை நானே விட்டுணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், இந்த சரீரம் ஏதோ கேவலமானது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் இதையே முக்கியமாக அவன் நினைச்சிட்டு இருக்கான், என்னை அனுபவிக்கிற மாத்திரம் இல்லாம, ஏன்னா இந்த சரீரத்தோட கூட என்னை அனுபவிக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், என்னை அனுபவிக்கிறானா என்ன அர்த்தம்னா, என்கிட்ட அத்தனை சிநேகத்தோட இருக்கான், இந்த சரீரத்தோட என்ன அனுபவிக்கிறான்னா என் சரீரத்துக்கிட்டையும் அத்தனை சிநேகமா இருக்கான். ஏன்னா இந்த சரீரத்தினாலதானே அவனுக்கு நம்ம கைங்கரியங்கள் எல்லாம் பண்ண போறோம். அதனால அதுங்கிட்டையும் அத்தனை சிநேகத்தோட எம்பெருமான் நடந்து கொள்கிறான் அப்படின்னார். அப்போ ஒருவன் அபினிவேசம் இருக்கும்படியே, என்ன ஒரு அபினிவேசம், என்ன ஒரு ஊற்றம் அவனுக்கு. அது மட்டுமல்ல அடுத்து சொல்ற, இது முந்தர வந்து புகுந்தருளினபடி அது பின்னை நின்று செய்தருளினபடி இது ஒருவன் கல்வங்களே. அழகா சொல்ற, ஒருவன் கல்வம் என்ன கேட்டான், இது முந்தர வந்து புகுந்தருளினபடி, முதல் முதல்ல அவன் வந்து என்னுள்ளே புகுந்தருளினான் அப்படின்னு இருக்கொல்லியோ. அப்போ இது அப்படின்னா சேஷித்துவ மரியாதை குலையாமே அடிமை செய்வாரை போலே வந்து, திருவருள் செய்பவன் போல என்னுள் புகுந்து அப்படிங்கிறது இருக்கொல்லியோ. இப்ப ரெண்டு விஷயம் சொல்றார், ஒண்ணு என்ன கேட்டா திருவருள் செய்பவன் போல என்னுள் புகுந்து அப்படின்னு, ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டா உருவமும் ஆறுயிரும் உடனே உண்டான் அப்படிங்கிறது ரெண்டாவது. இப்ப இந்த ரெண்டுல முதல் திருக்குறள் திருவருள் செய்பவன் போல என்னுள் புகுந்து அப்படிங்கிறது, இது முந்தர வந்து புகுந்தரு முந்தர, முதல் முதல்ல அவன் வந்து புகுந்தருளினதை முதல் வரையில சொன்னார், அது பின்னை நின்று செய்தொருளினபடி ரெண்டாவது கேட்டா பின்னாடி கடைசியில என்ன ஆச்சுன்னு கேட்டானா அவன் என்னை அனுபவித்தானாக ஆயிற்று, இது ரெண்டாவது. அப்ப இது ரெண்டையும் பார்த்தா என்ன சொன்னோம் கேட்டா, இது ஒருவன் கல்வங்களே தானே உன்னுடைய கல்வம், என்னமா ஏமாத்திருக்கான், எத்தனை வஞ்சனை இருக்கு அவனுக்கு என்பதாக அழகாக அனுபவிக்கிறார். இங்க திருவருள் செய்பவன் போல என்னுள் புகுந்து பாசுரத்தை பார்த்தோன்னா திருவருள் செய்பவன் போலன்னு போட்டுக்கிறவன், எனக்கு திருவருள் பண்றதுக்காக என்னுள் புகுந்து அப்படின்னு சொல்லல, திருவருள் செய்பவன் போல அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, ஏதோ தனக்கு ஒண்ணுமே தேவை கிடையாது, எனக்கு உபகாரமா தான் அவன் வந்து என்னுள் புகுந்து என்னுடைய கைங்கரியத்தை தான் வாங்கிக்க போறான், அவன் சுவாமி, அவனுக்கு எத்தனையோ பேர் கைங்கரியம் பண்றதுக்கு இருக்கா, நம்மளால அவனுக்கு என்ன ஆகணும், அதனால அவன் சுவாமியாக இருந்து ஏதோ நீ கைங்கரியம் பண்ணா பண்ணு பண்ணா அதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு கம்பீரமா இருக்கிறது போல வந்திருக்கான், இருக்கிறது போல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உள்ள அப்பவே திட்டம் வச்சுட்டு இருக்கான் போல இருக்கு, இவரை நாம் அனுபவிக்க வேணும்னு திட்டம் வச்சுட்டு இருக்கான் போல இருக்கு. அதனால திருவருள் திருவருள் செய்பவன் போல அப்படின்னு, எனக்கு ஏதோ பெரிய உபகாரம், பெருமாள் செய்யற உபகாரத்தை தானே திருவருள்னு சொல்லுவான், ஏதோ பெரிய உபகாரம் எனக்கு செய்ய போறவன் போல வந்து கடைசியில தன் உபகாரத்தை பார்த்து கொண்டான் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அந்த சாட்சா சுவாமி அர்த்தம் சாதிக்கிற, வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்று நான் ஆசைப்பட்டபடியே அடிமை கொள்ளுகிறாகிற மகோபகாரத்தை செய்ய புகுகிறவன் போலே, தனக்கு ஒன்றும் அபேட்சிதமின்றிக்கே எனக்கு உபகாரமாக எழுந்தருளுகிறவன் போலே, ஏதோ நமக்கு ஒண்ணுமே தேவையில்லை, ஏதோ உனக்காக நான் வரேன், நீ கைங்கரியம் பண்றியா நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி முதல்ல வரான். இது முதல்ல வந்த ஒரு சீர்மை, வரும்போது இப்படி கம்பீரமா வரான். அப்புறம் என்ன இருந்து பாக்கணும், திருவருள் செய்பவன் போல என்னுள் புகுந்து அப்புறம் உருவமும் ஆறுயிரும் உடனே உண்டான், என்னுடைய சரீரத்தையும் என்னுடைய ஆத்மாவையும் உடனேனா சேர்த்தேன் அர்த்தம், உடனே உண்டான். ஏதோ ஆத்மாங்கிறது ரொம்ப விசேஷமானது, ஆத்மா தான் எனக்கு முக்கியம் சரீரமா, அப்ப அதுவும் இருக்கட்டும், வாழைப்பழம் தோல் மாதிரி வாழைப்பழம் இருக்கு வெளியில தோல் இருக்கு, பழத்தை சாப்பிடுவோம் தோளத்துக்கு தூரம் போட்டுருவோம், அப்படிதானே நம்ம பண்ணிட்டு இருக்கோம், பொதுவான பல பழங்கள்ல அப்படிதானே பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இந்த ஆத்மாவுக்கு தோல் மாதிரி தானே இந்த சரீரம், ஆத்மாங்கிறது பழம், சரீரங்கிறது தோல், தோளை தூக்கி போட்டு ஆத்மாவை தானே சாப்பிடணும். அப்படின்னா
அவன் ஆத்மாவை கூட ரெண்டாம் பட்சமாக்கி தோலை சாப்பிட்ற மாதிரி இருக்கான். என்ன ஹேயோபாதேய விபாகமின்றியே என்றபடி ஒரு ஹேயம் உபாதேயம், எது தள்ளி போடணும் எது எடுத்துக்கணும். தோலை தள்ளி போட்டு பழத்தை எடுத்துப்போம், தோலை உரிச்சு போட்டுட்டு அந்த மாதிரி நம்ம சரீரத்தை கலைந்து விட்டு ஆத்மாவை அவன் அனுபவித்து எடுத்துக்கொண்டு போனான் அப்படின்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு, மோட்சத்துக்கு கூட்டணும் போறான்னு அர்த்தமாகும். அதெல்லாம் இல்லாமல் அந்த மோட்சத்துல என்ன ஆனந்தமோ அந்த ஆனந்தத்தை இங்க இந்த சரீரத்துல இருக்கும் போதே இப்பவே கொடுத்து தானும் அனுபவிக்கிறான், மோட்சத்திலையும் எம்பெருமான் அனுபவிக்கிறான். மோட்சத்திலையும் அப்படிதான், மோட்சத்துல பிரகரிஷை இஷ்யாமி சனாத ஜீவிதா அப்படின்னு ஆளவந்தார் சாதிக்கிறார். உனக்கு நான் சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற, நான் சந்தோஷப்படணுங்கிறது இல்லை, நீ என்னை பார்த்து சந்தோஷப்படுறோம். சின்ன குழந்தைகள்லாம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், கை குழந்தைகள்லாம் இருந்ததுன்னா கை குழந்தை பிடிக்கும்னு மாத்திரம் இல்லை, இந்த கை குழந்தை அப்படியே கையில எடுத்துண்டு அதை உச்சி முந்து அதை இறுக அணைச்சுண்டு அதை மடியில வச்சுண்டு அதை மார்பிலே அணைச்சுண்டு அதை தோளிலே தூக்குண்டு அதை முதுகிலே சுமந்து கொண்டு இப்படிலாம் சந்தோஷப்படுவார்கள். அந்த குழந்தைக்கு பிரேமமாக இருக்கிறவர்களுக்கு குழந்தை பிடிக்கும்னு மாத்திரம் இல்லை, குழந்தையினுடைய உடம்பும் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி சீவைகுண்டத்தில் இருக்கோம் எம்பெருமானுக்கும் அப்படிதான். ஆனால் சீவைகுண்டத்தில் இருக்க உடம்புங்கிறதாவது அங்கே ஏதாவது அப்ராக்கிரமா ஏதாவது உடம்பு எடுத்துட்டா உண்டு. ஆனால் அதே பெருமான் இங்கே வந்து திருக்காட்கரையில் இருக்கும்போது என் சரீரத்தையும் பரமபோக்கியமாக அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அதனாலே உருவமும் ஆறுயிரும் உடனே உண்டான் ஒன்றாக அதை சேர்த்தான். அவனுக்கு தேவை இந்த ஆறுயிர், அதோடு கூட என் உயிரையும் உருவத்தையும் அவன் எடுத்துக்கொண்டான். மகாபோகம் பெற்றதாக அனுபவித்தான் அப்படின்னு அர்த்தம் சாதிக்கிறது. ஏதோ பெரிய லாபம் இது மாத்திரம் தான் கிடைக்கும்னு நினைச்சா அதுவும் சேர்த்து கிடைச்சிருக்கா அப்படின்னா எவ்வளவு போகம், மகாபோகம் இன்னைக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டான். திருவளர் சோலை தென்காட்கரை என்னப்பன், திருவளர் சோலை என்ன கேட்டானா, என்னை அனுபவிக்க பெற்ற சந்தோஷத்தாலே அந்த ஊரு சோலையும் தழைத்தது. அவனுக்கு இருக்கிற சந்தோஷம் அவாத்து சோலைக்கு தெரியறதான், ஒருத்தர் சந்தோஷம் தான் அவன் கிரகத்துல தெரியும், அவன் முகத்துல தெரியும், அவன் செயல்ல தெரியும், அவன் கிரகத்துல தெரியும், அவன் வேஷ்டியில தெரியும், எல்லாத்திலையும் வஸ்திரத்துல தெரியும், எல்லாத்திலையும் தெரியும். இப்ப பெருமாளுக்கு இருக்கிற சந்தோஷம் அந்த ஊர்ல இருக்கிற சோலைகள்ல கூட தெரியறதா அப்படின்னு. அப்படி தென்காட்கரை என்னப்பன், திருக்காட்கரையில இருக்கக்கூடிய என்னப்பன் என் சுவாமி, கருவளர் மேனி கருப்பு வளர்ந்து கொண்டிருக்கிற மேனி என்னோட சம்சேஷத்தாலே, ஏன்னா உருவமும் சேர்ந்துட்டு இப்போ உருவமும் ஆறுயிரும் உடனே உண்டாங்க அப்படின்னா அவனுக்கு காந்தி பெருகுகிறது. அப்படிப்பட்ட என் கண்ணன் கல்வங்கனே, என் கண்ணன் அப்படின்னு சொல்றா பாருங்க இங்க, என் கண்ணன்னா எனக்கு சுவாமியான கண்ணன் அப்படின்னா பொதுவா அர்த்தம் சொல்லுவான். ஆனா இந்த இடத்துல என் கண்ணன் எனக்கு பவ்யனான கண்ணன் அர்த்தம் சொல்ற, என்னுடைய கண்ணன்னா எனக்கு அத்தனை பவ்யனா இருக்கான், பவ்யனா நான் ஏதோ நீ சொல்லி எதை சொன்னாலும் செய்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி கை கட்டி நிக்கிற மாதிரி எனக்கு பவ்யனா இருக்கான். அவன் சேஷி பாவத்தை மாற்றிக்கொண்டு அவன் சேஷனா இருக்க மாதிரி இருக்கான். அப்படியே அவனுடைய கல்வங்கள் என்ன ஆச்சரியங்கள், எத்தனை கிருத்திரிமங்கள். கருவம் ஏன்னே என் கண்ணன் கல்வங்களே, இது வரைக்கும் பாசுரங்கள்ல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ அவன் ஏதோ நீர்மையால் நெஞ்சம் வஞ்சித்தி புகுந்து என்னை ஈர்மை செய்து என் உயிராய் என் உயிர் உண்டான், சீர் மல்கு சோலை தென்காட்கரை என்னப்பன் கார்முகில் வண்ணந்தன் கல்வம் அருகிலேன். கல்வம் அப்படின்னு சொல்ற அவனுடைய கள்ளத்தனம் இருக்கலையோ அவனுடைய மாயம் அப்படின்னு சொன்ன, ஆனா இந்த பாசுரத்துல கல்வங்களேன்னு போட்ட, ஏன்னா ஒரு மாயம் கிடையாது ஏகப்பட்டது இருக்கு. என்ன என்னென்ன மாயம் அப்படின்னா அந்த சாட்சாஸ்ரம அழகா சாதிக்கிறார், அடிமை கொள்வானை போலே வந்து தான் என் பக்கல் பவ்யனாயிருக்கை விரோதியான சரீரத்தை நிறுத்தி நிவர்த்திப்பானை போலே வந்து அதை தனக்கு புருஷார்த்தமாக புதிக்கை தான் எனக்கு போக்கியமாக வருவானை போலே வந்து என்னை தனக்கு போக்கியமாக புதிக்கை என் பெயராக வருவானை போலே வந்து தன் பெயராக தலை கட்டி கொள்ளுகை இவ்வளவு சொல்றார். உங்க நாலு சொல்றார், முதல்ல அடிமை கொள்வானை போலே வந்து என்னுடைய கைங்கரியத்தை ஏத்துக்கிறா போலே வந்து கடைசியில என்ன பண்றான், அவன் எனக்கு கைங்கரியம் பண்ற மாதிரி என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னு நாம நினைச்சதெல்லாம் நாம கேட்டதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டுருக்கான். அவன் நான் தானே அவனுக்கு பண்ணணும், இங்க மாறி போச்சு போல இருக்கு, என்ன நான் ஆசைப்பட்டதெல்லாம் அவன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான், நான் கேட்டதெல்லாம் அவன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான்.
அப்படினா எத்தனை பிரீத்தி என்கிட்ட இருக்கும். இது முதல் கல்வம். இரண்டாவது விரோதியான சரீரத்தை, என்னுடைய சரீரம் இது விரோதி, பகவானை அனுபவிப்பதற்கு சரீரங்கிறது விரோதி. என்ன ஏன்னா இது சம்சாரத்து போகத்தை தான் கொடுக்கும். அதனால இந்த சரீரத்தை ஒழித்து என்னை கூட்டிக்கணும்னு நான் நினைச்சேன். சீவை குண்டத்துல இந்த சரீரத்தை நிவர்த்திப்பானை போலே வந்து அதை தனக்கு புருஷார்த்தமாக பூஜைக்க, ஆனா எம்பெருமான் அதையே தனக்கு புருஷார்த்தமா நினைச்சுட்டு உன்னுடைய சரீரம் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரியாக இதையும் சேர்த்து அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். இந்த சரீரமும் தனக்கு போக்கியமாக வைத்துக் கொண்டிருக்கிறான். இது ரெண்டாவது. மூணாவது, தான் எனக்கு போக்கியமாக வருவானை போலே வந்து நான் அவனை அனுபவிக்கணும், அவன் தான் போக்கியம் நான் நினைச்சிருக்கேன். ஆனா கடைசியில அவனுக்கு நான் போக்கியம் ஆகிட்டேன், அவன் என்னை போக்கியமாக ஆக்கி கொண்டு என்னை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். நாலாவது, என் பேராக ஏதோ எனக்கு பேரு, எனக்கு தான் புருஷார்த்தம், எம்பெருமானை அனுபவிக்கிறது எனக்கு பலன் அப்படின்னு நான் நினைச்சிருந்துச்சேன், அவன் ஏதோ தனக்கு பலனாக அதை மாற்றி கொண்டு விட்டான். இப்படி இப்படி எல்லாம் முதல்ல வரைச்ச அப்படி வந்தான், எனக்கு பேராக வருவானை போலே வந்து எல்லாம் முதல்ல வரைச்ச நான் ஆசைப்பட்ட மாதிரியாக வரான், கடைசியில அவன் தன் ஆசையை முடித்து கொண்டு போய்விடுகிறான். இதெல்லாம் கல்வம் சொல்லாம என்னன்னு சொல்றது. அதனால எல்லாம் கல்வங்களே, என் கண்ணன் கல்வம் எனக்கு செம்மாய் நிற்கும், அங்கண்ணன் உண்ட என் ஆறு ஏற்கோதிது, புன்கண்மை எய்தி புலம்பி இராப்புகள் என் கண்ணன் என்று அவன் காட்கரை ஏத்துமே. சரி, இத்தனை விஷயம் தெரிஞ்சிருத்தோ இல்லையோ, எம்பெருமான் கல்வம் அப்படின்னு தெரிஞ்சிருத்தோ இல்லையோ. அப்போ ஒரு நாள் அவனுடைய கள்ளத்தனத்திலே ஏமாந்து விட்டோம், இனிமேல் ஏமாறாம இருக்கலாம், இனிமேல் அவனுடைய கள்ளத்தனத்திலே அகப்படாம இருக்கலாம். பொதுவாகவே யாரோ ஏமாத்தினா வச்சுக்கோங்க, நம்ம ஒரு நாள் ஏமாந்துட்டோம் அப்படின்னா அவன் ஏமாத்தறான்னு தெரியுது, வாசல்ல ஏதோ வித்துண்டு வரான், வித்துன்னு தானே ஒரு தினம் ஏமாறாதவா யாருமே கிடையாது. வித்துன்னு வருவான் கிட்ட யாரோ ஏதோ ஒரு விஷயத்துல ஏமாந்துடுறான், மெத்த விற்கிறேன்னு வித்துன்னு வரான், இல்லை இன்னும் ஏதோ ஒரு இது விற்கிற சாதனம் விற்கிறேன்னு வித்துன்னு வரான், அதுல ஏமாந்துடுறான். ஒரு தினம் ஏமாந்துட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா முடிச்சுட்டுருவான், இனிமேல் வாசல்ல எது வந்து இப்படிலாம் வித்தாலும் வாங்குறது கிடையாது, கம்பெனி ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னா கூட எதுவுமே வாங்க மாட்டோம், எது வாங்கினாலும் நேர கடைக்கு போய் தான் வாங்குவோம் அப்படி இப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு தினம் எம்பெருமானுடைய கல்வம் தெரிஞ்சிருச்சுன்னா அப்ப இனிமே அவனை விட்டு விலகி இருக்கலாம், பருகி இருக்கலாமே அப்படின்னா அப்படி இல்லை, என் கண்ணன் கல்வம் எனக்கு செம்மாய் நிற்கும், என் கண்ணனுடைய இந்த கள்ளத்தனம் இருக்கே அது எனக்கு செம்மாய் நிற்கும், எனக்கு நேர்மையா நிற்கும், அது கள்ளத்தனம் தோணாமல் மெய் அது சத்தியம் அப்படின்னு தோற்றும்படியாக அவன் நித்தியம் வந்துட்டிருக்கான். நாள்தோறும் இவன் மெய்யே என்னை அடிமை கொண்டருளீர் வருகிறான் என்று எனக்கு தோன்றும்படி வந்து, அதாவது கல்வம்னு புரியும் ஆனால் மறுநாள் காலத்தால் அவனை பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, மொத்தமும் மறந்து போய் ஆகா இப்படியாக எனக்காக எம்பெருமான் இருக்கானே, நான் அவனுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டாமா, என் கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்வதற்காகத்தானே இந்த ஊர்ல வந்திருக்கான் அப்படின்னு மொத்தமும் மறந்து போயிடும்படியாக அவன் திருமுகம் இருக்கும். அப்படியே அவன் மேல அவனுடைய கள்ளத்தனம் தெரிஞ்சா கூட அப்புறம் அதான் சாக்ஷா சுவாமி அந்த இதுல சொல்றார், இப்போது கிருத்திரிமம் என்று தோற்றுகிறதே ஆகிலும் அவன் முகத்தை கண்டவாரே மெய் என்று தோற்றுகிறது என்கிறார். இப்ப அப்படி பேசிட்டு கச்ச, நம்மளோட பேசிட்டு கச்ச, கண்ணன் கல்வம்லாம் சொல்றான், ஆனா நேர போய் அவனுடைய திருமுகத்தை பார்த்த உடனே ஆஹா எப்படிப்பட்ட சுவாமி இவன் அப்படின்னு சொல்லி நாம அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும், நம்ம கைங்கரியத்தை ஏத்துக்கிறதுக்காக தான் அவன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அது மெய் அப்படின்னு தோன்றுதான். அதனால தோன்றும்படியாக அப்படி வரான். அதனால இந்த விஷயம் தெரிஞ்சாலுமே என்னால இதிலிருந்து மீள முடியவில்லை அப்படிங்கிற, ஏன்னா அப்படி தோன்றி வந்து அங்கண்ணன் உண்ட என் ஆறு ஏர் கோதிது. அப்போ அங்கண்ணன் அப்படின்னா அதி சப்பலமானவன் அர்த்தம் பண்றார், ரொம்பவும் சப்பலமாக இருக்கக்கூடிய என் ஆறு ஏர், அந்த ஆறு ஏர் அங்கண்ணன் உண்ட என் ஆறு ஏர், அதி சப்பலமான என் ஆத்மாவை அவன் சீகரித்து கொண்டான், ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு. நான் வேற அதிச்சப்பலமா இருக்கேனா, அதாவது அவன் வேற கிருத்திரிமமா இருக்கான், கிருத்திரிமம்னா என்னன்னு கேட்டான்னா அவன் வேற என்னை ஏமாற்றுவதற்காக, அவன் என்னை அனுபவிப்பதற்காக கிருத்திரிமம் வரான். சரி நான் தான் இப்படி இருக்கேன் அப்படின்னா ரொம்ப கம்பீரமாக, அதெல்லாம் யார் வந்தாலும் இடம் கொடுக்க கூடாது அப்படின்லாம் இல்லாமல், நான் அதிச்சப்பலமாக இருக்கேன் தொண்டனேன் அப்படின்னு சொன்னார் முன்னாடி, அந்த மாதிரி தொண்டரோங்கிற மாதிரி அதிச்சப்பலமாக இருக்கும். ஆனும்
சரி அவனை பார்த்த உடனே எல்லாம் மறந்து போயிடுறது, அவன் கிருத்திரம்லாம் மறந்து போயிடுறது, உடனே ஆசை அதிகமாயிடுறது, உடனே அவனுக்கு கைங்கரியம் பண்ணுமே கைங்கரியம் பண்ணுமேன்னு சபலத்தனம் அதிகமா இருக்கு. அப்படி இருக்க என்ன விடுவான் அவன்? அப்போ என் ஆத்மாவை அனுபவிக்கிறான், அனுபவித்து ஆறு ஏர் கோதிது, இந்த ஆத்மாவை அனுபவித்து அனுபவித்து கடைசியில வெறும் கோதுதான் இருக்கு அப்படிங்கிற வழியாக இந்த ஆத்மாவில நன்னா அனுபவித்த உடனே இதுல என்ன இருக்கு, வெறும் சக்கை தானே இருக்கு. அந்த மாதிரியாக இந்த ஆத்மாவை ஆக்கி விடுகிறான் ரச அதிசயத்தாலே. அப்படின்னா என்ன கேட்டானா, மறுபடியும் அறிவு இழந்து போற மாதிரி ஆக்கிடுறான் அப்படின்னு அர்த்தம். புன் கண்மை எய்தி புலம்பி இதாப்பகல். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டானா, அப்படியே அதை நினைத்து நான் மயங்கி போய் அப்புறம் கொஞ்ச நாள் ஆனப்புறம் மெதுவாக ஞானம் பெற்று புன்கண்மை, புண்ணா கொஞ்சமாக, கண்மைனா ஞானம், கொஞ்சமாக ஞானம் பெற்று அதுக்கப்புறம் புலம்பி இராப்பகல், அதுக்கப்புறம் ராப்பகல் புலம்பின் இருக்கேன், இதே தான் புலம்பின் இருக்கேன். என் கண்ணன் என்று அவன் காட்கரை ஏத்துமே, என் கண்ணா அப்படின்னு அவன் இருக்கக்கூடிய திருக்காட்கரையை நான் எப்பொழுதுமே ஏத்தி கொண்டே இருக்கேன். அவன் எழுந்தருளி இருக்கிற திருக்காட்கரையை அவனை காண வேணும் என்னும் ஆசையாலே கொண்டாடா நிற்கும் என் கண்ணன், எனக்கு பவ்யனான கண்ணனே என்று பிரலபித்து, எனக்கு பவ்யனான கண்ணன், மறுபடியும் என் கண்ணனா எனக்கு பவ்யனான கண்ணன் இதெல்லாம் அர்த்தம், எனக்கு பவ்யனான கண்ணனே இப்படியெல்லாம் என் காரியத்தை எல்லாம் நீ நடத்தி கொடுத்தாய், எப்படியெல்லாம் எனக்கு பவ்யனாக இருந்தாய் அப்படின்னு. அப்போ என்னுடைய மனசானது ராப்பகலாக என் கண்ணன் என்று அவன் காட்கரை ஏற்றுவே, அவன் எழுந்துள்ள இருக்கிற திருக்காட்கரியை என் கண்ணன் என்று ஏற்றி கொண்டே இருக்கும். இங்க அவன் கிருத்திரிமமும் அவன் முகத்தை காணும் போது மெய்யாகவே தோற்றும். கிருத்திரிமம் என்று அறியிலும் அவன் தசையிலும் அறியும் தசையிலும் அவன் பக்கல் என் ஆத்மாவுக்கு ஆசை போகாது. கிருத்திரம்னு தெரிஞ்சா கூட ஆத்மாவுக்கு ஆசை போகாது, ஏன்னா சபலம், சபலம் இருக்கிறபடினால ஆசை போகாதுன்னு இதெல்லாம் இதனுடைய தாற்பயமாக சொல்லுகிறார். முதல்ல இந்த பாட்டுக்கு அவதாரியை சொல்லும்போது முன்னாடியே சொன்ன மாதிரியாக ஒரு நாள் கிருத்திரிமம் தெரிஞ்சிருத்தனா ஒரு நாள் விட்டுட வேணாமா அப்படின்னு கேள்வி வர அதுக்கு பதில் சொல்ற, விட முடியாதபடி அவன் நடந்து கொள்கிறான், ஏன்னா மறுநாள் அவன் முகத்தை பார்த்தால் எல்லாம் மறந்து போயிருந்தது. அப்படி ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருந்தா கூட என்னுடைய சபலமான புத்தி அது அவனை விட முடியாது. அப்படியாக நான் இருக்கும்போது கடைசியில அவன் வந்து என்னை அனுபவித்து கடைசியில நிசாரணமாக ஆக்கிறான். நிசாரம்னா இந்த ஆத்மாவுக்கு ஞானம்னே இல்லாதபடி அறிவு அழிந்து போகும்படியாக அந்த அனுபவம் ஒண்ணு தவிர வேற எதுவுமே கிடையாது என்பதாக இதை ஆக்கிறான். நான் மொத்தத்தையும் இழந்து அதுக்கப்புறம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தெளிந்து ஞானம் வந்து அதுக்கப்புறம் ஐயோ எம்பெருமானே இப்படி பண்ணிவிட்டாயே என்பதாக என் கண்ணா அப்படின்னு காட்கரையை நான் ஏற்றி கொண்டிருப்பேன் அல்லும் பகலுமாக என்பதாக அர்த்தம். இப்ப பிள்ளான் சாதிக்கிறார் முதல்ல அவதாரிகை, ஒரு நாள் இங்கனே அவன் வஞ்சனையில் அகப்பட்டால் பின்னை அதில் அகப்படாதே பரிகரிக்க ஒன்னாதோ. ஒரு நாள் தான் நான் ஏமாத்தினா தெரிஞ்சு சொல்லும், அப்புறம் அதில் அகப்படாமல் பரிகரிக்கலாமே. என்னில் நாள் தோறும் இவன் மெய்யே என்னை அடிமை கொண்டருள வருகிறான் என்று எனக்கு தோற்றும்படி வந்து நித்யா, அது முதல்ல தோணா கூட நித்தியம் பார்க்கும்போது அவன் உண்மையிலேயே என்னை அடிமை கொள்ள வருகிறான், அவன் சுவாமி நான் தாசன் அடிமை கொள்ள வருகிறான் அப்படின்னு எனக்கு தோற்றும்படியாக எனக்கு வரான் வந்து அதி சபலம் என் ஆத்மாவை அறிவழியும்படி புஜித்து, ரொம்ப சபலமாக என் ஆத்மாவை அறிவழியும், ஆத்மாவில் ஒன்றும் கிடையாது, ஞானமெல்லாம் ஞானமெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ வேணுங்கிறான், உனக்கு என்ன ஞானம் இருக்கு எவ்வளவு ஞானம் இருக்கு அதெல்லாம் இன்னும் தேவையில்லை, இந்த ஆத்மா எனக்கு வேணும் அப்படின்னு குணதோசானி யதார்த்ததாவிதான் ஆனந்தார் சொல்ற மாதிரி ஆத்மானா அதுக்கு என்ன ஞானம் இருக்கு என்ன குணங்கள் இருக்குன்னா அதெல்லாம் இருக்கட்டும். அப்படி எம்பெருமான் அதை அனுபவித்து புஜித்து போய் அறிவழியும்படி புஜித்து போய் கடைசியில அவன் அனுபவித்து எப்படியானால் நன்கு அனுபவித்தான கடைசியில சக்கதான மிஞ்சம், அந்த மாதிரி இந்த ஆத்மாவை எம்பெருமான் அனுபவிக்க அனுபவிக்க இதில் இருக்க ஞானங்கள்லாம் ஒண்ணுமே இல்லாத போய் வெறும மோகித்து போய் ஆத்மா கீழே விழுந்துடுறது, அந்த மாதிரி அனுபவிச்சுட்டான். போனவாரே பின்னையும் இவ்வாத்மாவானது நெடும்போது கூட பிரபுத்தமாய், அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு வச்சு இந்த ஆத்மாவுக்கும் மெதுவா ஞானம் வர அவனை ஆசைப்பட்டு என் கண்ணா என்று அலற்றி அவன் எழுந்தருளி இருக்கிற திருக்காட்கரையை ஏத்தா நிற்கும் என்கிறான். அதுக்கப்புறம் இந்த மனசானது ஆசைப்பட்டு
மெதுவா ஞானம் வந்து தெளிந்து அப்பவும் ஆசையை விடாமல் அவன் மேல மேலும் ஆசைப்பட்டு என் கண்ணா என் கண்ணான்னு இப்படியே புலம்பி இருக்கு அவன் இருக்கக்கூடிய திருக்காட்சியை ஏத்தும் அப்படின்னு தாத்பரியம் சொல்ற பிள்ளானுடைய சீ சுத்தி அழகா இருக்கு இப்படி மெதுவா கதை சொல்ற என்னை அடிமை கொண்டுள்ள வருகிறான் என்று எனக்கு தோற்றும்படி வந்து அதிதபலம் என் ஆத்மாவே அறிவழியும்படி புஜித்து போய் பின்னம் போனவாறே பின்னையும் இவ் ஆத்மாவானது நெடும்போது கூட பிரவிருத்தமாய் பிரபுத்தமாய் ரொம்ப நாள் ஆனப்புறம் அதுக்கு தெளிந்து அவனை ஆசைப்பட்டு என் கண்ணா என்று அலற்றி அவன் எழுந்தருளியிருக்கிற திருக்காட்கரையை ஏத்தானுக்கும் என்கிறார் என் கண்ணன் கல்வம் எனக்கு செம்மாய் நிற்கும் என் கண்ணனுடைய கல்வம் கூட எனக்கு செம்மாய்னா நேர்மையா இருக்கும் ஏன்னா முதல்ல கல்வம் தோணித்தன கூட அவனை பார்த்தா மறந்துடும்னு அர்த்தத்தை நாம பார்த்தோம் எங்களை மயக்க உன்முகம் மாய மந்திரந்தான் கொலோ அப்படின்னு ஆச்சரியத்தின் வரும் உண்மையில கோபமே வரமாட்டேங்குது உரோடம் ரோஷமே இல்லையே உண்மையில கோபமே வரலே எங்களை மயக்குகிறாய அப்போ உன்னுடைய முகத்தை பார்த்தாலே எல்லாமே மறந்து எத்தனை கோபம் இருந்தாலும் எல்லாமே உன் முகத்தை பார்த்தால் மறந்து மறந்து விடுகிறது எங்க அதே மாதிரிதான் யசோதை பிராட்டிக்கும் அதுதான் கோபியர்களுக்கும் அதுதான் ஆழ்வாருக்கும் அதுதான் கண்ணன் முகத்தை பார்த்தா எல்லாம் மறந்து விடுறது அவனுடைய கல்லும் எல்லாம் மறந்து சரி நாம அவனுக்கு போய் கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணணும் ஆரம்பிக்கிற திருக்காட்கரை எண்ணப்பு இப்ப என் கண்ணன் கல்வம் எனக்கு செம்மாயின் இருக்கும் செம்மாயின் இருக்கும் அங்கண்ணன் எனக்கு ரொம்ப நேர்மையாக இருக்கும்படியாக செம்மைனா நேர்மை அப்படி இருக்கக்கூடிய அங்கண்ணன் அதி சபலமானவன் அப்படின்னு அங்கண்ணன் உண்ட என் ஆறு ஏறு அந்த அதி சபலமாக என் ஆறு உயிரை உண்டான் அவன் எனக்கு சபலம் இருக்கட்டும் அவன் எந்த ரொம்ப அதி சபலமாக என் ஆறு உயிர் உண்டான் அர்த்தம் அதி சபலம் என் ஆத்மாவை அனுபவியும்படி அப்படின்னு சொல்றார் திரு இதுல திருவாரூர்படியில அதி சபலம் என் ஆத்மாவை அப்படின்னா அதி சபலமான என் ஆத்மாவை அப்படின்னு அர்த்தம் தோணும் ஆனா சாக்ஷா சுவாமி அப்படி அர்த்தம் சொல்லல அதி சபலம் என்பது கிரியா விசேஷனம் அப்படின்னு அதாவது என் ஆத்மாவை அனுபவிக்கும் அனுபவிக்கும் போது ரொம்ப சபலத்தோடு அனுபவிக்கிற மாதிரி அனுபவிச்சான் அப்படின்னு அர்த்தம் அதிசபலங்கிறது கிரியையில் சேர்க்கணும் அதிசபலமாக அனுபவித்தான் அப்படின்னு என் ஆத்மாவை அதிசபலமாக ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு கிடைக்காத ரொம்ப நாள் ஆசைப்பட்டு கிடைக்காத வஸ்து கிடைச்சா எப்படி நாக்கில் ஜலம் பூரா அதை அனுபவிப்பாலோ அந்த மாதிரி அனுபவித்தானாம் அப்போ அங்கண்ணன் உண்ட என் ஆறு எருக்கோது இது அப்போ அப்படிப்பட்ட என்னுடைய ஆத்மா இருக்கேன் அதனுடைய கோது தான் இப்போ இருக்கு ஏன்னா நல்லா அனுபவிச்சுட்டான் உண்ட ஆறு ஊரில் கோதுதானே பாக்கி இருக்கும் கரும நல்லா சாறு பிஞ்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க கடிச்சு சாப்பிட்டாச்சுன்னா பாக்கி என்ன இருக்கும் சக்கை தான் இருக்கும் இல்லை மிஷினில் கொடுத்து ஜூஸ் பிஞ்சுட்டான்னா மீதி சக்கை தானே இருக்கும் அந்த மாதிரி என் ஆத்மாவை ஆக்கி வச்சுட்டான் இந்த உயிர் கோது நிசாரமாய் விண்ட விட்ட ஆத்மா அவன் இதை அனுபவிக்கும் போது ரச அதிசயத்தாலே அறிவழிந்த இந்த ஆத்மா அது என்ன அர்த்தம் ஆத்மாவில் கோதுன்னா என்ன சக்கையா இருக்குன்னா என்ன அர்த்தம்னா அவன் அனுபவிச்சபடியினாலே அந்த அனுபவத்திலே நாமும் உட்பட்டபடியினாலே கடைசியில் ஆத்மாவில் இருக்கக்கூடிய ஞானம் கூட விட்டு போச்சான் அப்படின்னு அப்போ தான் என்ன ஞானம் தனக்கு என்ன ஞானம் இருக்கு என்ன தெரியும் என்ன தெரியாது என்ன படிச்சிருக்கோம் இதெல்லாம் மொத்தமும் மறந்து போய் அந்த அனுபவத்திலே உள்ள அடங்கி இருக்கிறபடினாலே ஆத்மா ஒன்றும் இல்லாமல் அவனுடைய அனுபவத்தில் அடங்கி இருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் வேற எதுவுமே கிடையாது அப்படி மயங்கி கிடக்குது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆனப்புறம் புன் கண்மையை எய்தி புன் கொஞ்சமாக கண்மை ஞானத்தை எய்தி அடைந்து மெதுவா இப்படி மோகிதமாயிருந்து அவன் அனுபவித்து போய் நெடும் போதான பின்பு கிஞ்சித் பிரபோதயுக்தமாய் கொஞ்சமா ஞானம் வந்தப்புறம் யோ கண்ணன் விட்டு போயிட்டானேன்னு தோன்றின அப்புறம் புலம்பி இராப்பகல் என் கண்ணன் என்று அவன் காட்கனை ஏத்துமே அவன் இழந்திருக்கிறதுக்காக என் கண்ணன் என் கண்ணன் என் கண்ணா என் கண்ணா என்று அலற்றி ராப்பகல் அலற்றி அந்த காட்கரையை ஏத்தும் எது என் ஆறுயர் என் ஆறுயரானது ஏத்தும் அப்படின்னு முதலே பார்த்தோம் என் ஆறுயர்னா என்னுடைய உயிர் பகவானுக்கு ஆறுயர் அப்படின்னு அர்த்தம் காட்கரை ஏத்தும் அதனுள் கண்ணா என்னும் வேட்கை நோய் கூற நினைத்து கரைந்துகும் ஆட்கொள்வானொத்து ஆட்கொள்வானொத்து என் உயிருண்டமாயினால் கோட்குறைப்பட்டது என் ஆறுயிர் கோளுண்டே காட்கரை ஏத்தும் அதனுள் கண்ணா என்னும் திருக்காட்கரையை நான் ஏத்தி கொண்டிருப்பேன்
திருக்காட்கரையில் இருக்கக்கூடிய கண்ணா என் கண்ணா என்பதாக சொல்லிக் கொண்டிருப்பேன். அவனையே நினைத்து அலற்றி கொண்டிருப்பேன். அதனாலே வேட்கை, அதனாலே நான் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பேன். அப்போ மறுபடியும் பெருமாள் அவனை நினைத்து கரைந்து நான் உருகி கொண்டிருப்பேன். அப்ப மறுபடியும் ஆட்கொள்வான் ஒத்து என் உயிரிண்டமாய நான் மறுபடியும் என்னை ஆட்கொள்வதற்காக என் கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வந்து புகுந்தான். வந்து புகுந்து என் உயிரை அனுபவித்தான், என்னுடைய ஆத்மாவை அனுபவித்தான். அனுபவித்ததும் போராது, மறுபடியும் இன்னும் அனுபவிக்கணும்னு நினைச்சுட்டான். ஏதோ குறையோட போற மாதிரி திரும்பி போறான். என் ஆறுயிரை ஏற்றுக்கொண்டு கடைசியில இன்னமும் பூர்ணமாக அனுபவிக்கவில்லை என்பதாக குறையோடு இருந்து கொண்டு இனியும் இதை அனுபவிக்க வேணும் என்று நினைக்கும்படியாக அவன் இருக்கிறான் அப்படின்னு. அதனால முன்னாடி சொன்னதுக்கும் இந்த பாட்டுல என்ன அதிக இப்படி சொல்றாருன்னு கேட்டான்னா, திரும்பி திரும்பி வந்து எம்பெருமான் அனுபவித்தா கூட, எம்பெருமானை அனுபவிப்பதில்லை, எம்பெருமான் நம்மை அனுபவித்தா கூட அதிலே திருப்தி இல்லாமல் இனியும் வந்து அந்த அனுபவத்தை அவன் பெறுவான், நமக்கும் கொடுப்பான், இதோடு முடிந்து விடுகிறது இல்லை அப்படின்னு அர்த்தம். அதாவது சொல்றார் இங்க சாக்ஷாத் சுவாமி சொல்றார், ஐந்தாம் பாட்டிலே என் ஆத்மாவையும் சரீரத்தையும் தனக்கு போக்கியமாக அனுபவிப்பான் என்றவர் இந்த பாட்டிலே அப்படி அனுபவித்தாலும் திருப்தனாகிரளன் என்கிறார். அவன் அனுபவிக்கிறான், அனுபவிச்சா கூட அவனுக்கு திருப்தி இல்லை, திருப்தி இல்லாமல் அனுபவிக்கிறான். என்ன கோட்குறைப்பட்டது என் ஆறுயிர் கோளுண்டே அப்படிங்கிறார். என் ஆறுயிரை கோளுண்டு அப்படின்னா கோள்னா ஏற்றுக்கொள்ளுதல், கோள் உண்டுனா ஏற்றுக்கொண்டு அப்படின்னு அர்த்தம். ஏற்றுக்கொள்வதை உண்டுனா அனுபவித்துன்னு அர்த்தம். என் ஆத்மாவை ஏற்றுக்கொள்வதை அனுபவித்து, என் ஆத்மாவை அனுபவித்து கோட் குறைப்பட்டதே, அந்த கோள் இருக்கோள் ஏற்றுக்கொள்ளுதல் அதுல குறைப்பட்டது, பூர்ணமாக புதிக்கப்பட்டது அன்றைக்கே இரானின்றது. அவன் இதை அனுபவித்தும் பின்னையும் பூர்ணமாக அனுபவிக்காதாரை போல அதிருப்தனா இரான் என்றான் என்று தாத்பரியம். அதனால இனிமேலும் தொடர்ந்து அனுபவிப்பான்ங்கிறதுக்காக சொல்ற, நான் இப்படி எல்லாம் அவன் என்னை அனுபவித்தாலும் அதுல திருப்தி இல்லாமல் இருக்கிறான், பூர்ணமாக அனுபவிக்காது போல அவன் இருக்கிறான் அப்படின்னு. ஓ பிள்ளான் சேசித்து பார்க்கலாம். இப்படி அவனை காண வேணும் என்னும் ஆசையாலே அவனை நினைத்து அலற்றி அவசன்னமானவாறே பின்னையும் பண்டு போலே என்னை அடிமை கொள்வாரை போலே வந்து புகுந்து என் உயிரை மாலை புஜித்து பின்னையும் புஜியாதானா இருக்கும் என்கிறார். நன்னா அனுபவிச்சுட்டு கடைசியில திருப்தியே இல்லாமல் இன்னும் அனுபவிச்சது போறாது, அனுபவிக்கவே இல்லைங்கிற பிள்ளான அழகா சொல்றார். எல்லாம் அனுபவிச்சுட்டு புஜியாதானை போல, திருப்தி இல்லாமல் அனுபவிக்காதவனை போல இருக்கான். அப்படியே அந்த அளவு அபினிவேசம் தான் திருப்பம், அந்த அளவு அபினிவேசம் அப்படிங்கிறது இருக்கு. முதல்ல காட்கரை ஏத்தும் அதனுள் கண்ணா என்னும் வேட்கை நோய் கூற அப்படின்னு சொல்லும் போது, காட்கரை ஏத்தும் அதனுள் கண்ணா என்னும், அந்த காட்கரையிலே இருக்கக்கூடிய கண்ணா என்று சொல்லக்கூடிய வேட்கை நோய் கூற, வேட்கைனா என்னுடைய ஆசை, அதுவே ஒரு நோய், ஏன்னா எனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறது. அந்த வேட்கை நோய் கூற என்னுடைய ஆசை, ஆசை என்கிற நோயானது கூறனா அதிகமாகும்படியாக. வேட்கை நோய் கூற நினைந்து அவனை நினைந்து கரைந்து உகும் மேல மேல எனக்கு அபினிவேசமானது, அதுவே ஒரு கஷ்டமாக மாறி அபினிவேச கஷ்டமானது அதிகமாகும்படியாக அதையே நினைத்து நினைத்து கரைந்து நீராய் உருகி நிற்கும். இப்படி நான் ஆசைப்படுறேன். ஆக ஆழ்வார் தன்னுடைய ஆசையை தான் சொல்ற முதல்ல. காட்கரையேத்தும் அதனுள் கண்ணா என்னும் வேட்கை நோய் கூற நினைந்து கரைந்து உகும் அப்படின்னு, அவனை காண வேணும் என்ற ஆசையாலே அவனை நினைத்து அலற்றி அவசன்னம், பெரும் வேட்கைன்னு மாத்தினால் வேட்கை நோய்ன்னு சொல்றபடினால அதுவே ஒரு வியாதி மாதிரி ஆயிடுறது, நோய் மாதிரி ஆயிடுறதான், அது அதிகமாயிட்டே இருக்கான். அப்படி அவனை நினைத்து நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். அவன் என்ன பண்ணான் கேட்டா, இப்படி ஆசைப்பட்டவாறே இதுக்கு உபகாரகமாக வருமாய் போலே வந்து சுவார்த்தத்தில் பரியோசிதனாய் போவன் அப்படின்னு சாக்ஷா சுவாமி சேகிறார். இப்படி நான் ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கேன், இதுக்கு உபகாரம் பண்ற மாதிரி வந்து கடைசியில தங்கரியத்தை பார்த்து போறான். ஆட்கொள்வான் ஒத்து என் உயிருண்டமாய நாள் என்னை ஆட்கொள்வான், என்னை கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்வான், என்னை அடிமையை செய்வித்துக் கொள்வான் அப்படின்றதாக
கொத்து அதே போல வந்து என்னை கொண்டு சேஷியான தனக்கு அடிமை செய்வித்துக் கொள்கிறவனை போலே வந்து என் ஆத்மாவை தனக்கு போக்கியமாக அனுபவித்தவன் மாயன் ஆட்கொள்வான் ஒத்து என் உயிருண்ட மாயனால் அடிமை கொள் என்ன என்னை அடிமை கொண்டு அதை ஏற்றுக்கொள்வனை போல வந்து கடைசியில என்னை அவன் அனுபவித்து இருக்கிறான். அதான் பிள்ளான்னு சொல்ற பண்டு போலே பழைய மாதிரியே திருப்பி பண்ணிட்டு இருக்கான். பண்டு போலே என்னை அடிமை கொள்வாரை போலே வந்து புகுந்து என் உயிரை மாலை பூஜித்து என் உயிர் உண்டன்னு சொல்லியோ ஆத்மா உண்டனா ஆத்மா முடிந்து போகும்படியாக போன பாட்டுல சொன்ன மாதிரி சக்கை ஆயிடும்படியாக என்னை அனுபவித்து மாயன் உயிருண்ட மாயனால் கோட்குறையப்பட்டது என் ஆறு கோளண்டே கோளுண்டே என் ஆயிர் என் ஆறு கோள் உண்டு அவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருந்தாலும் கோட்குறைப்பட்டது ஏற்றுக்கொள்ளுகையிலே குறைப்பட்டதாக இருக்கிறது. ஏன்னு கேட்டான்னா அவனுக்கு இதை அனுபவித்தும் பின்னையும் பூர்ணமாக அனுபவிக்காதாரை போல அதிருப்தனாக நிற்கிறான். திருப்தனாக இல்லை. ஆட்கொள்வான் ஒத்து என் உயிருண்ட மாயனால் கோட்குறைப்பட்டது என் ஆறு கோளுண்டே. இங்க கோள் அப்படின்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிற அர்த்தம். கோள்ங்கிற அர்த்தத்துல கோள் அப்படிங்கிறது வந்திருக்கு. கோள் உண்டான் அன்றி வந்து என் உயிர் தான் உண்டான் நாளும் நாள் வந்து என்னை முற்றவும் தானுண்டான் கால நீர் மேக தென்காட்கரை என்னப்பர்க்கு ஆள் அன்றே பட்டது என் ஆறு ஏற்பட்டதே. அதாவது நாள் தோறும் இப்படி என்னை அவன் தினம் தினமாக அனுபவித்தாலும் அவன் ஏதோ பெரிய பேரு பெற்ற மாதிரியாக நித்தியம் அனுபவித்தாலும் பெரிய பேரு பெற்ற மாதிரியாக அனுபவிக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய அந்த மாயத்தை நான் நினைத்து பார்க்கும்போது பொறுக்க முடியவில்லை. அவன் என்னை இப்படி படுத்தனமா, என் ஆவியர் பட்டது இப்படியெல்லாம் பட்டுகிறதே என் ஆவியர் என் அப்பர்க்கு ஆள் அன்றே பட்டது என் ஆறு ஏற்பட்டதே. நான் என்ன நினைச்சேன் முதல்ல, அவனுக்கு நான் ஆள், அவனுக்கு நான் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு தானே நினைச்சேன். அவனும் தப்பா நினைக்கலையே. ஆனா அதுக்கு கடைசியில என்னை இந்த பாடு இந்த படாத பாடு படுத்த வேணுமா, என்னை நான் இப்படி எல்லாம் கஷ்டப்படும்படி என்னை படுத்த வேணுமா அப்படின்னு தாற்பயம். கோளுண்டான் நன்றி கோளுண்டான் நன்றி வந்து என் உயிர் தானுண்டான் கோளுண்டான் நன்றி கோளுண்டானா ஏற்றுக்கொண்டான் அர்த்தம். ஏற்றுக்கொள்ளு அனுபவித்தான் அப்படின்னு. அப்போ கோளுண்டான் அன்றி அப்படின்னா ஏற்றுக்கொண்டு அனுபவித்தான் அப்படிங்கிறது இல்லாமல் வந்து, அதாவது இத்தனை நாளா வந்து என்னை ஏற்றுக்கொண்டு என்னை அனுபவித்தான் இல்லாமல் அதுக்கு அடுத்த நாள் வரும்போது ஏதோ இத்தனை நாளா அனுபவிச்சதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அதெல்லாம் அனுபவிக்கலையே, ஏதோ புதுசு ஒண்ணு புதியதாக அனுபவம் பெறப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கான் அவன். கொள்கையுண்டா நன்றியே வந்து மத அனுபவத்தை ஒரு காலும் பெற்றவன் அல்லாதவனாய் வந்து தான் என்னை ஒரு காலும் அனுபவி தெரியாதே அபூர்வமாக அனுபவிக்க பெற்றா போலே வந்துன்னு சாதிக்கிறார். கோளுண்டா நன்றி வந்து, அதாவது நித்தியமே நான் அவனை சேவிக்க போயிட்டு இருக்கேன், நித்தியமே அவன் என் மேலே அபினிவேசத்தோட அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா மறுநாள் போச்ச ஏதோ புதுசா அனுபவிக்க போற மாதிரியாக இது வரைக்கும் பார்த்தாலே இல்லை அப்படிங்கிற மாதிரியாக அந்த மாதிரியாக நடந்து கொள்கிறானே. கோளுண்டா நன்றி என்னை ஏற்றுக்கொண்டு அனுபவித்தன என்பது போக இல்லாமல், அப்படி இல்லாமல் வந்து என் உயிர் தானுண்டான் அப்படி இல்லாமல் என் உயிரை அவன் ஏற்றுக்கொண்டான், என் உயிரை தானே உண்டான், ரொம்ப ஆசையோடு கூட அவனே அதை அனுபவித்தான். நாலு நாள் வந்து என்னை முற்றவும் தானுண்டான், நாலு நாள்னா நாளுக்கு நான் அர்த்தம், இது ஒரு நாள் அன்றி நாள் தோறும் வந்து அப்போதைக்கு அப்பொழுது என் ஆறாவமுதம் இருக்கும்படி இது என்று கருத்து என்னட்டு சொன்ன அப்போதைக்கு அப்பொழுது என் ஆறாவமுதமே அப்படின்னு பெருமாளை சேவிக்கிற நாமக்கு தான் நாம தான் நித்தியம் பெருமாள் சேவிச்சுட்டு இருக்கோம், தினம் தான் சேவிச்சுட்டு இருக்கோமே, இன்னைக்கு விட்டுறலாமோன்னா தோண மாட்டேங்கிறது, மறுபடியும் போய் சேவிக்கணும் மறுபடியும் போய் சேவிக்கணும் நாளைக்கும் போய் சேவிக்கணும் அப்படின்னு தான் தோன்றது. ஏன்னா அப்பொழுதைக்கு அப்பொழுது ஆறாவமுதமாக பெருமாள் இருக்கான். அந்த மாதிரியாக அவன் என்ன நினைச்சுட்டு இருக்கான்,
நாளும் நாள் வந்து என்னை முற்றவும் தானுண்டான். அப்படி நித்தியமே வந்து என்னை மொத்தமாக என் சுரூபத்தோடு என் குணங்களோடு என் சரீரத்தோடு வாசியர எல்லாவற்றையும் தானுண்டான் தன் பேராகவே அனுபவித்தான்னு சாக்ஷாத் சுவாமி சொல்ற. என்னை முற்றவும்னா மொத்தமாக நாளும் நாளும் வந்து என்னுடைய சரீரம் என்னுடைய குணம் என்னுடைய ஆத்மா எல்லாத்தையும் அவன் அனுபவித்தான். நாளும் நாள் வந்து என்னை முற்றமும் தானுண்டான் காலநீர் மேக தென்காட்கரை என்னப்பர்க்கு அப்படின்னு. அப்போ காலநீர் மேக காலமேகம் போல மிகவும் கருத்த இருக்க கருத்த நிறத்தில் இருக்கக்கூடிய தென்காட்கரை கருத்த குளிர்ந்த திருமேனி அழகிய திருக்காட்கரையிலே வர்த்திக்கிற என் அப்பர்க்கு நிரவதிக பந்துவான சுவாமிக்கு ஆளன்றே பட்டது. நான் அவனுக்கு அடிமையா தானே போனேன், வேற என்ன தப்பு பண்ணேன் நானு. அடிமை புகுந்தது அத்தனை போக்கி ராவணாதிகளைப் போல எதிரும்பு கோத்ததோ. அவன் எதுக்கு என்ன ராவணன் எல்லாம் படாபாடு படுத்துறான்னா அவளை எதிரும்பு கோத்தார்கள் சண்டை போட போனான். நான் என்ன எம்பன் அவனோட சண்டை போக போனேன் கைங்கரிய மரணம் போனேன். ஆனா கடைசியில இந்த நிலையிலே நான் வருத்தப்படக்கூடிய நிலையிலே ஆகிவிட்டதே. ஆளன்றே பட்டது என் ஆறு பட்டதே. அவனுக்கு காட்கரை என்னப்பர்க்கு என் சுவாமிக்கு நான் ஆளாக வேண்டும் அப்படின்னு நானே ஆட்பட்டேன் நானு. ஆனா கடைசியில என் ஆறு பட்டதே என் ஆறு இப்படி படாபாடு படுகிறதே அவன் என்னை அனுபவித்து அதுக்கப்புறம் ஒன்னும் இல்லாமல் ஆக்கி அதுக்கப்புறம் அவனுடைய பிரிவை நினைத்து நான் என் கண்ணா என் கண்ணா என்று அலற்றும்படியாக படுத்துகிறானே அப்படின்னு. அதாவது இப்படி அடிமை புக்க இவ் ஆத்மாவை இத்தனை படுத்த வேணுமோ சரவேகம் பொறுக்கலாம் இந்த குணவேகம் படுத்துற பாடு ஒன்றும் பொறுக்க முடிகிறது இல்லைன்னு சாக்ஷாத் சுவாமி சாதிக்கிறார். ராவணனை சரத்தால் அடிச்சார் இல்லையோ அது கூட பொறுத்துலாம் போருக்கு என்னை குணத்தாலே அடிக்கிறார் தன்னுடைய அபினிவேசத்தாலே அடிக்கிறான். இது ஒன்றும் இந்த குணவத்தம் இருக்குள்ள இது பொறுக்க முடிகிறது இல்லை. ஏன்னா இந்த ஆத்மாவை ராவணன்னா சண்டை போட வரான் அப்ப அவனை படாபாடு படுத்தலாம். நான் உனக்கு அடிமை செய்யறதுக்கு தானே வந்திருக்கேன் அப்ப அடிமை கொண்டு பேசாம இருக்க வேண்டியதானே. அப்போ அடிமை புக்க இந்த ஆத்மாவை இத்தனை படுத்த வேணுமோ அப்படின்னு அதுக்கு இத்தனை படுத்தணும். அப்ப என் ஆறு பட்டதே அப்படிங்கச்ச ஒரு ஆச்சரியம் என்னுடைய ஸ்லாக்கியமான ஆத்மா பட்டது என்ன ஆச்சரியம் அப்படின்னு. ஏன்னா அந்த பட்டதேன்னு சொல்லும்போது ஆச்சரியத்துல சொல்ற மொழியோ அந்த மாதிரியாக சொல்ற கோளுண்டான் திருவாரா எப்படி இப்படி என்னுயிரை மாலை புஜித்தே பின்னையும் புஜியாதானாய் வந்து புஜிக்கும். மொத்தமா சேர்த்து சாரது சொல்ற என்னன்னா அனுபவித்தான் மறுபடியும் ஒண்ணுமே இல்லாதவன் போல நாளும் நாளும் வந்து என்னை முற்றவும் தான் உண்டான். அதான் கோளுண்டான் அன்றிங்கிறதுக்கு மொத்தமே பார்க்கதே இல்லை. புது புது ஆசாமி புது புதுசா ஒருத்த வந்திருக்காங்கிற மாதிரி நினைச்சிட்டு போனான். இப்படி நாளும் நாளும் வந்து என்னை புஜித்தருளினான் நான் தனக்கு அடிமையான இத்தனை என்றோ என்னை இங்கனே படுத்த வேணுமோ. நான் அவனுக்கு அடிமையாதான் வந்திருக்கேன் என்னை இங்கனே படுத்த வேணுமோ அப்படின்னு. அதாவது அவனுடைய அபினிவேசம் என்னை இப்படி படுத்துகிறது நான் அவனை பிரிந்து நான் கஷ்டப்பட்டு இருக்கேனே கண்ணா கண்ணான்னு சொல்லிட்டு இருக்கேனே அப்படின்னு. கோளுண்டான் நன்றி வந்து என் உயர் தானுண்டான் நாளும் நாள் வந்த என்னை முற்றவும் தானுண்டான் காலநீர் மேக என் காட்கரை என்னப்பர்க்கு ஆளன்றே பட்டது என் ஆறு பட்டதே. அவனுக்கு காலநீர் மேக காலவர்ணமாய் ஜலபூர்ணமாய் மேகம் போலே இருக்கிறவனான தென்காட்கரை என்னப்பர்க்கு அழகிய திருக்காட்கரையில் வர்த்திக்கிற என்னுடைய நிருபாதிக பந்துவான சுவாமிக்கு அடிமை என்றோ புக்கது. அடிமை புகுந்த அத்தனை போக்கி ராவணாதிகளைப் போலே எதிரம்பு கோத்ததோ. என்னுடைய ஸ்லாக்கியமான ஆத்மா என்னப்பட்டது அப்படின்னு அழகா சாதிக்கிறேன். அப்படி இருக்கச்ச நான் இப்படி அவனை பிரிந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதாவது அவனை பிரிந்துனா என்ன கேட்டான்னா அவன் அனுபவிக்க அப்புறம் பெண்ணையும் தெரிந்தவாறே கண்ணா கண்ணான்னு சொல்ல முடியும் அப்படின்னு. இவனுடைய குணவத்தை ஒன்றும் பொறுக்க மாட்டுகிறதில்லை நான் பொறுக்க மாட்டுகிறேன் அப்படின்னு சொல்றேன். கோளுண்டான் நன்றி வந்து என் உயிர் தானுண்டான் நாளுண்ணாள் வந்தன்னை முற்றவும் தானுண்டான்
காலநீர் மேக தென்காற்கரை என்ன பற்க ஆளன்றே பட்டது என் ஆறுயிர் பட்டது ஆறுயிர் பட்டது எனதுயிர் பட்டதுங்கிற பாசுரம் நம்ம அப்புறம் பார்க்கணும். ஆச்சரிய காண்பித்தத்வாது அகில பதிதையா சாந்தராத்மத்வ பூம்னா சக்கே சக்தத்வ பூம்னா ஜலது தனுதையா பவ்யதாக்கர்ஷகத்வாது அவதாரியாதேர்விசிஷ்டாது அபிச்ச பவபிருதாம் ரக்ஷணேதி பிரசங்காது விஸ்மர்த்தும் நைவ சக்கியோ ஹரிர்தி சடஜித் கம்சஜேதாரமாக எம்பெருமானை மறக்க முடியாது மறக்கப்பட முடியாதவன் அப்படின்னு சொல்லும் போது இன்றைக்கு பாசுரத்துல அஞ்சாவது பாசுரத்துல நாம பார்த்தோம் ஜலத தனுதையா மேகம் போலே திருமேனி உடையவன் அப்படின்னு அர்த்தம். மேகத்திருமேனி இது கருவளர் மேனி அப்படின்னு சொல்லியிருக்காரு ஐந்தாவது பாசுரத்திலே கருமை வளர்கின்ற மேனி. ஒரு மேகத்துக்கு கருப்பு இருந்தாலும் ஒரு பிரகாசம் அப்படின்னு ஒண்ணு கூட இருக்கும், அதுதான் அந்த பிரகாசம் அதிகமாகிக் கொண்டே இருக்கான். அதான் கருவளர் மேனி திருவளர் சோலை தென்காட்கரை எண்ணப்பன் கருவளர் மேனி என் கல்லன். இந்த கருவளர் மேனின்னு சொல்ல கருமைன்னு சொல்லிச்சே மேகம் போல கருமைங்கிறது அடுத்த எட்டாவது பாட்டுல காலநீர் மேக தென்காட்கரை எண்ணப்புக்குன்னு இருக்கிற அப்படின்னால இங்கேயும் மேகத்தை வச்சுக்கலாம்ங்கிற அப்படின்னால சுவாமி தேசிகன் ஜலது தனுத்தையா அப்படின்னு சாதிச்சிருக்க. அது மாத்திரம் இல்லாமல் மேக சரீரம் அப்படின்னு சொன்னா ஒரு கருமைன்னு மாத்திரம் அர்த்தம் இல்லை, அது கருமை குளிர்ச்சி ஒரு ஒளி எல்லாமே சேர்த்து இருக்கும் அதுல. அந்த மாதிரியாக கருவளர் மேனி நீலமேகம் போலே இருக்கிற திருமேனியை உடையவன் அப்படின்னு அதனுடைய தாற்பயத்தை சாதித்தார். பவ்யதா ஆகர்ஷகத்வாது பவ்யத்துவம் ஆகர்ஷகத்துவம் ரொம்ப பவ்யமா இருக்கிறபடினாலையும் ஆகர்ஷகமாக ஆகர்ஷ அதாவது மனசை அபகரிப்பவனாக இருக்கிறான் அப்படின்னு அடுத்த ரெண்டு பாசனங்கள்ல தெரியுது. என் கண்ணங்கள்வம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் வந்து ஆகர்ஷகன்னா காட்கரை ஏத்தும் அதனுள் கண்ணா என்னும் அப்படின்னு சொன்னார். முதல்ல வந்து என் கண்ண ஆறாம் பாட்டே என் கண்ணன் கல்வம் தான் ஆரம்பம். என் கண்ணங்கள்வம் எனக்கு செம்மாய் நிற்கும் அப்படின்னு தானே ஆரம்பிச்சார். அதனால என் கண்ணன் அப்படின்னா எனக்கு பவ்யனான கண்ணன் தான் அர்த்தம் சொன்னோம். அதனால பவ்யமாக இருக்கிறபடினாலே எம்பெருமான் காட்கரையப்பன் பவ்யமாக இருக்கிறபடினாலே இந்த பாட்டினுடைய சாரம் அது பவ்யமாக இருக்கிறபடினாலே அவனை மறக்க முடியாது அப்படின்னு. மாதிரி அடுத்த பாட்டுல ஏழாவது பாட்டுல இருக்கக்கூடிய சாரம் என்னன்னு கேட்டான்னா ஆகர்ஷகத்வாது அவன் ஆகர்ஷம் அதாவது அபகரிக்கக்கூடியவன் அட்ராக்ட் பண்ணக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். காட்கரை ஏத்தும் அதனுள் கண்ணா என்னும் வேட்கை நூக்கூற காட்கரை ஏத்து அவனை காண வேண்டும் காண வேண்டும் என்று கண்ணா கண்ணான்னு சொல்லி கொண்டிருப்பேன் என்னுடைய வேட்கை நோயாகிவிட்டதுன்னு சொன்னார்லையோ அந்த அளவு ஆக்கர்ஷம் பண்றான் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஔதாரியாதேர் விசிஷ்டாது ஔதாரியம் இருக்குன்னு அது எங்கன்னா காலநீர் மேக தென்காட்கரை எண்ணப்பற்கு அப்படின்னு காலநீர் மேகன்னு சொல்லிருக்காருல்லையோ. இப்போ காலமேகம் போல இருக்கிற தென்காற்கரை என்ன பண்ணா காலமேகம் போல அப்படின்னா வெறும் கருப்பாக இருக்கக்கூடியவன் பிரகாசமாக இருக்கக்கூடியவன் குளிச்சா இருக்கக்கூடியவன் எல்லாத்துக்கும் மேலே ஔதாரியம் மேகம் எப்படி மழை பொழிகிறதோ அந்த மாதிரி அபினிவேசத்தை மழையாக பொழிகிறான் அவன். ஆசையை அன்பை அனுபவத்தை மழையாக பொழியக்கூடியவன் காற்கரை என்னப்பன் அப்படிங்கிற அர்த்தத்தில் காலநீர் மேக அப்படின்னு சாதிக்கிறாராம். அதனால அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் அந்த ஔதாரியாதேகே ஔதாரியம் மேகத்துக்கு எப்படி ஔதாரியம் மழை பொழிகிறதோ அந்த மாதிரி கண்ணன் வந்து அபினிவேசத்தை மழையாக பொழிகிறான். அப்படி விசிஷ்டமா இருக்கிறபடினாலே விசேஷமா இருக்கப்படினாலே பவபிருதாம் ரக்ஷணேதி பிரசங்கா விஸ்மர்த்தும் நைவ சக்தியோ ஹரிர்த்தி சடஜி கம்சஜேதாரமாக அப்படின்னு எம்பெருமான் மறக்க முடியாதபடி நாம் கைங்கரியம் பண்ணி வந்தா கூட அப்படியே ஏதாவது மறந்துடுவோம். ஆனால் அவன் வந்து அத்தனை அபினிவேசத்தோடு கூட நடக்கிறபடினாலே மறக்க முடியாதபடி அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்றான். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரண்.